நீங்க ஏன் அந்த மாநில ஆட்சியை இதுவரை கலைக்கல? இங்க லேசா ஒரு ஒரு டவுன் பஸ்ல டயர் வெடிச்சிட்டாலே ஆட்சியை கலைக்கணும்னு கூக்குரல் இடுறீங்களே தமிழ்நாட்டில், அங்கேயே நீங்க ஆட்சியை கலைக்கல. ஆட்சியை கலைப்பதில் எனக்கு ஒருபோது உடன்பாடு இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் இல்லை நான். நீங்க தார்மீக பொறுப்பேற்று நீங்க வந்து அவரை ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லல? ஹெச்ராஜா ஒரு மிகப்பெரிய பொருளாதார அறிஞர், தக்காளி விலை குறைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 5 நாட்கள் தக்காளி சாப்பிடாதீங்கன்னு சொன்னவர், நீங்கள் அவர்கிட்ட அரிசி விலை கூட்டிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 5 நாள் எல்லாரும் பட்டினியாகிறாங்கன்னு சொல்லுவார். அது போன்ற பொருளாதார அறிஞர்கள் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, நம்ம வந்து கடும் துயரத்தில் துன்பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் காமெடியாக வேணும், நமக்கு வந்து சிரிச்சுக்கணும் அப்படின்னா ஹெச் ராஜா வீடியோ ஏதாவது பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் வந்து ஜாலியாக இருந்துக்கலாம், வந்து சிரிச்சுக்கலாம். உதயநிதி ஸ்டாலினே சொல்லிட்டார் அதுக்கு, நான் ஈடியை பார்த்து பயப்பட போகிறதில்ல, மோடியை பார்த்து பயப்பட போகிறதில்லன்னு. அது திமுக பஞ்சாயத்து, அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இடி சிபிஐ உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி நீங்கள் எதிர்க்கட்சிகளை மிரட்டி விடலாம் என்று நினைக்கிறீர்கள். அதற்கு சம்மட்டி அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது பெங்களூரில். 17-18 2 நாட்களில் நடந்த அந்த கூட்டம் உங்களுக்கு பயம் கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு பெரும் அணி என்னை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க இந்தியா அப்படிங்கிற பேரில். இந்த இந்தியா பாரதம் என்ற வார்த்தையை முன்வைத்து, பாரதம் என்ற சொல்லை பயன்படுத்தி இந்த தேசத்தை பிளவுபடுத்த நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச சக்திகளுக்கு இந்தியா முடிவு கட்டும். நடக்கக்கூடிய சண்டை இந்தியாவிற்கும் பாரதம் என்ற பெயரை பயன்படுத்துபவர்களுக்குமான சண்டை. இந்த சண்டையில் இந்தியா வெற்றி பெறும். மணிப்பூர் பற்றி பேசியிருக்கேன். நீலிக்கண்ணீர் முதலை கண்ணீர் நான் சொல்ல அன்றைக்கி டெலிகிராஃப் இதழ் தலையங்கம் அதுதான் சொல்லுது, அதோடைய முதல் பக்கமே அதுதான் சொல்லுது. பிரதமருடைய வார்த்தைகளில் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இந்த நிகழ்வு நடந்து 75 நாட்களாக ஆன நிலையில் ஒரு சாமானியனாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அதை பேசி கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் இது நேர்த்தான் தெரிய வந்துச்சு. ஆனால் ஒரு பிரதமருக்கு நிச்சயமாக அவருடைய உளவுத்துறை இருக்கிறது, உள்துறை இருக்கிறது. இந்த தகவல், இது நடந்த இந்த கொடூரம் அரங்கேறிய அடுத்த சில மணி நேரங்களில் பிரதமருடைய காதுகளுக்கு நிச்சயமாக இந்த தகவல் எட்டியிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் கர்நாடகா தேர்தல் பரப்புரையில் இருந்து கொண்டிருந்தார் என்பதுதான் ரொம்ப எல்லாரும் வந்து துயரமான ஒரு செய்தி. இது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எனில் நீங்கள் ஏன் நாட்டு மக்களுக்கு இதை மறைச்சிங்க? ஒருவேளை இந்த காணொலியும் வெளிவராவிட்டால் இன்றைக்கி மணிப்பூரில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? வந்தது ஒரு காணொலி, வராமல் இன்னும் எவ்வளோ அக்கிரமங்கள் நடக்குது இதை நான் கேட்கல, உங்களுடைய முதலமைச்சர் தான் சொல்கிறாரு. இதை மாதிரி ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது, நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இப்படி நடக்குது, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு. அப்போது இந்த நாட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு பெண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலே அவள் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அந்த வீடியோவும் வெளியில் வந்தால் தான் பிரதமர் பேசுவார்னு சொன்னால் அவர் என்ன பிரதமர்? மலைக்கால கூட்டத்தொடரில் வந்து இது குறித்து ரெண்டு அவைகளையும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச தயாராக இல்லையே, பேசியிருந்தால் தான் பிரச்சனை இல்லையே. அவர் இதுவரைக்கும் இந்த 9 ஆண்டுகள் அவர் எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு? இந்த நிகழ்வை விடுங்க, இதுவரைக்கும் அவர் எங்கேயா பேசியிருக்கிறாரா? மன் கி பாத் மட்டும்தான். பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாரா? பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு ஓ மை காட் என்று தெரித்து ஓடியவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர். அவர் முற்றிலும் கோழை, நான் சொல்கிறேன், அவர் கோழை. அவர் தன்னை வீரராக வேடம் போட்டு கொண்டிருக்கிறார். அவர் அரிதாரம் பூசியிருக்கிறார் ஒரு வீரரை போல. அதான் உண்மை. அவர் உண்மையிலே வீரராக இருந்தால் செய்தியாளர்களை சந்திக்கட்டும், செய்தியாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். நாடாளுமன்றத்தில் அவர் ஒரு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவர் நாடாளுமன்றத்தில் பேசட்டும், பதில் சொல்லட்டும். இதுவரைக்கும் அம்பானி அப்படிங்கிற ஒரு பேரை, அதானிங்கிற ஒரு பேரை நாடாளுமன்றத்தில் இதுவரைக்கும் உச்சரிக்காதவர், அதானி என்ற பெயரை உச்சரிக்க தயங்கியவர், இப்பொழுது மணிப்பூர் என்ற பெயரை 75 நாட்களுக்கு பிறகு இந்த காணொலிக்கு பிறகு உச்சரிக்கிறார். அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ளே இல்லை, நாடாளுமன்றத்துக்கு வெளியில். அதனால் பிரதமருடைய எந்த வார்த்தைகளின் மீதும் யாருக்கும் நம்பிக்கை வராது. அது வந்து முழுக்க முழுக்க பசப்பான வார்த்தைகள், ஏமாற்று வார்த்தைகள். இந்த முறை வந்து மலைக்கால கூட்டத்தொடரில் விவாதத்துக்கு எடுத்திருக்கிற எந்த இதுலேயுமே யூசிசி இடம்பெறலை. ஸோ இது குறித்து உங்களுக்கு இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகள் எதையுமே அவங்க என்ன செய்யறதில்ல, பேசுறதில்ல. இப்போ அடுத்து சிஏஏ நோக்கி நகருவாங்க. நீங்கள் இன்னொரு பிரச்சனைக்கு போனீங்கன்னா அவங்க வேற ஒரு பிரச்சனைக்கு போவாங்க, வேற ஒரு பிரச்சனைக்கு போனீங்கன்னா அவங்க இன்னொரு பிரச்சனைக்கு போவாங்க. மடைமாற்றி கொண்டே இருப்பார்கள். இன்னும் ஓராண்டிற்குள் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் வர இருக்கிறது. ஏதேனும் செய்ய வேண்டும், நாட்டில் மக்களை பிளவுபடுத்த வேண்டும். நாட்டு மக்கள் வந்து விலைவாசி உயர்வை பற்றி பேசக்கூடாது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி பேசக்கூடாது, நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அதை பற்றி பேசக்கூடாது, பணம் வீக்கம் அதிகரித்திருக்கிறது, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்தில் இருக்கிறது, இதை எதை பற்றியும் அவர் பேச மாட்டார். இதையெல்லாம் மடைமாற்றுவதற்கு அவருக்கு வந்து மதம் தேவைப்படுகிறது. அந்த மதம் என்ற ஒரு ஒரு பெரிய போதை வஸ்துக்களை மக்களிடம் ஊட்டி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று அவர் கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார். இந்தியா விழித்து கொண்டது. நிச்சயமாக இந்த வர இருக்கக்கூடிய தேர்தலில் பாஜக வீட்டிற்கு அனுப்பப்படும். என்சிடபிள்யூட சீஃப் வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த மணிப்பூர் இந்த விவகாரத்தை குறித்து 3 முறை அதாவது தலைமை செயலருக்கும், மணிப்பூரோட தலைமை செயலருக்கும், அதுக்கு பிறகு டிஜிபி மணிப்பூர் டிஜிபிக்கும் கடிதம் எழுதியிருக்கோம், எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரலன்னு. அப்போ இது முழுக்க முழுக்க அந்த மாநில அரசோட நிர்வாக சீர்கேடுன்னு எடுத்துக்கலாம். இல்லை, மாநில அரசோட நிர்வாக சீர்கேடுனா மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறா? நீங்கள் ஏன் அந்த மாநில ஆட்சியை இதுவரை கலைக்கல? இங்கே லேசாக ஒரு டவுன் பஸ்ஸில் டயர் வெடிச்சிட்டாலே ஆட்சியை கலைக்கணும்னு கூக்குரல் இடுறீங்களே தமிழ்நாட்டில், அங்கேயே நீங்கள் ஆட்சியை கலைக்கல.
ஆட்சியை கலைப்பதில் எனக்கு ஒருபோது உடன்பாடு இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவன் இல்லை நான். நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று நீங்கள் வந்து அவரை ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லலை? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய திட்டமிட்ட நாடகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சந்தேகப்படுறேன். ஏன்னா இதற்கு முன்பு நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறீங்க, கொடும் குற்றவாளிகளை குஜராத் கலவர வழக்கில் இதே மாதிரி பாலியல் உள்ளவர்கள் செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட கொடும் குற்றவாளிகளை பில்கிஸ் பானு வழக்கில் நீங்கள் சுதந்திர இந்தியாவுடைய 75வது ஆண்டு விழாவில் நீங்கள் வந்து அவங்கள விடுதலை செஞ்சீங்க. அப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன கன்வே பண்ணுறீங்க? அப்போ எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வரும்? நீங்கள் வந்து புல்வாமா தாக்குதல் தொடர்பாக இன்றைக்கி வந்து அந்த மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தவர் கேட்குறாரு, நான் வந்து எச்சரித்தேன், போதிய பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னேன், இவ்வளவு வீரர்களை ஒரு இடத்துலேருந்து சாலை வழியாக கடத்த வேண்டாம், நாம் வந்து விமானத்தின் மூலமாக அல்லது ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு போகலாங்கிறத நான் சொல்லியிருந்தேன், ஆனால் அதுக்கு செவி கொடுக்கல அரசுன்னு சொன்னார். நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் வீட்டுக்கு சிபிஐ ஏவிட்டீங்க. அப்போ நீங்கள் சிபிஐ, அமலாக்கத்துறை இவற்றையெல்லாம் பயன்படுத்தி எதிர்கட்சிகளை, உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களை முடக்க வேண்டும் என்பதில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வத்தை, கவனத்தை, ஊடகங்களை விலைக்கு வாங்கணும் அல்லது விலை போகாத ஊடகவியலாளர்களை மிரட்டணும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய வேகத்தை, ஆர்வத்தை, நீங்கள் மக்களுக்கு நீதியை கொடுக்கறத எங்கே காட்டியிருக்கிறீங்க? இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறீங்க? எதுவுமே நடக்கல. 2700 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளில் விளம்பரத்திற்காக செலவு அப்படின்னு நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தான் தகவல் சொல்லுது. 2019 ஆண்டு மட்டும் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு. எதற்கு நீங்கள் அப்படி என்ன சாதிச்சிட்டீங்க? பிஎம் கேர் ஃபண்டுங்கிற பேரில் 1000 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கிறீங்க. பிஎம் யார்? பிரைவேட்டா, தனியாரா? இந்த நாட்டிற்கானவர் தானே. பிஎம் கேர் ஃபண்டை பற்றி எவ்வளவு வசூலிச்சிங்க, நாட்டு மக்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு கேட்குறோம். பிஎம் கேர் ஃபண்டுங்க என்பது ஒரு தனியார் அறக்கட்டளை, அது கணக்கு சொல்ல வேண்டாங்கிறீங்க ஆர்டிஐயில். நீங்கள் இதை விட இமாலய ஊழல் வேறு என்ன உண்டு? அப்போ நீங்கள் வந்து முழுக்க 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 எதிர்கட்சிகளை மிரட்டிடலாம், ஊடகங்களை மிரட்டிடலாம், இந்தியாவை ஆட்சி செய்யலாம் மீண்டும் அப்படின்னு கனவு காணுகிறீர்கள். இந்தியாவில் நீ ஒரு ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கட்சி என்று இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைக்க நினைக்கிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. அமலாக்கத்துறை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கோ இல்லை அதுக்கப்புறம் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வீட்டுக்கெல்லாம் வருன்ற மாதிரியான தோரணையில் ஹச்ராஜ் அவர்கள் சொல்கிறார். இந்த மாதிரியான தகவல்கள் சொல்கிறது வந்து நீங்கள் ஹெச்ராஜா ஒரு மிகப்பெரிய பொருளாதார அறிஞர். தக்காளி விலை குறைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 5 நாட்கள் தக்காளி சாப்பிடாதீங்கன்னு சொன்னவர், நீங்கள் அவர்கிட்ட அரிசி விலை கூடிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 5 நாள் எல்லாரும் பண்ணியாகிடுங்கன்னு சொல்லுவார். அது போன்ற பொருளாதார அறிஞர்கள் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, நம்ம வந்து கடும் துயரத்தில் துன்பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் காமெடியாக வேணும், நமக்கு வந்து சிரிச்சுக்கணும் அப்படின்னா ஹெச்ராஜா வீடியோ எதாவது பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் வந்து ஜாலியாக இருந்துக்கலாம், வந்து சிரிச்சுக்கலாம். உதயநிதி ஸ்டாலினே சொல்லிட்டார் அதுக்கு, நான் ஈடியை பார்த்து பயப்பட போகிறதில்ல, மோடியை பார்த்து பயப்பட போகிறதில்லன்னு. அது திமுக பஞ்சாயத்து, அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இடி சிபிஐ உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி நீங்கள் எதிர்க்கட்சிகளை மிரட்டி விடலாம் என்று நினைக்கிறீர்கள். அதற்கு சம்மட்டி அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது பெங்களூரில். 17-18 2 நாட்களில் நடந்த அந்த கூட்டம் உங்களுக்கு பயம் கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு பெரும் அணி என்னை கட்டி எழுப்பியிருக்கிறாங்க இந்தியா அப்படிங்கிற பேரில். இந்த இந்தியா, பாரதம் என்ற வார்த்தையை முன்வைத்து, பாரதம் என்ற சொல்லை பயன்படுத்தி இந்த தேசத்தை பிளவுபடுத்த நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச சக்திகளுக்கு இந்தியா முடிவு கட்டும். நடக்கக்கூடிய சண்டை இந்தியாவிற்கும் பாரதம் என்ற பெயரை பயன்படுத்துபவர்களுக்குமான சண்டை. இந்த சண்டையில் இந்தியா வெற்றி பெறும்.